இன்னைக்கு காலகட்டத்தில் பாருங்கள், ஒரு பென்ஷன் வாங்குறதுக்கு 1.5 வருஷமாக அலைஞ்சிட்டு இருக்கேன். இன்னமும் இந்த முதியோர் பென்ஷன் 60 வயசு கொடுக்குறாங்க, இன்னும் கொடுக்கவும் இல்லை. என்னான்னு கேட்டால் ஃபண்டு இல்லை, ஃபண்டு இல்லைங்கிறாங்க. இவர் வந்து வயசானவர்களும் எல்லாம் ஒரு புது மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாராங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்குது. இன்னும் தளபதி வந்தால் கண்டிப்பாக செய்வார், மக்களுக்கு செய்வார். 2026 இப்போ கோடி இது பண்ணிட்டாங்க, காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக தளபதி வருவார், மக்களுக்கு செய்வார். எல்லாரும் அவருக்கு ஓட்டு போட்டால் நல்லது. எல்லாரும் நானும் அவருக்கு தான் போடுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது ஓட்டிங் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது இப்போ அதிகமாக தான் இருக்குது. ஸோ அவரோட பங்குக்கு அவர் எவ்வளோ வந்து அவரோட ஓட்டிங் பர்சன்டேஜ் இருக்க போகுது? ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நிறைய உதிரி கட்சிகள் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ அவர் வந்து அவரோட கட்சியை எப்படி வழிநடத்தி கொண்டு போகிறாரு, என்ன மாதிரி கொள்கைகள் இருக்குங்கிறத சொல்கிறத பொறுத்து தான் அவருக்கு அவருக்கான ஓட்டிங் பர்சன்டேஜ் வரும். ஸோ அதை பொறுத்து தான் அவரோட எதிர்காலமே இருக்கும். இதில் வந்து அவர் எதிர்பார்ப்பு, மக்கள் எதிர்பார்க்குற மாரி அவர் செஞ்சாருனா அடுத்த வாய்ப்புகள் வந்து அடுத்த எலெக்ஷனில் அவருக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம நாட்டுக்கு ஏதோ புதுசாக இதை செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ தமிழக வெற்றி கழகம்னு ஆமாம் சார் உங்களோட கருத்து கொஞ்சம் உங்களோட இல்லை வரவேற்க வேண்டிய விஷயம் தான் சார். அது எல்லோருமே மக்களும் ஆர்வமாக தான் இருக்காங்க, அதில் நாங்களும் ஆர்வமாக தான் இருக்கிறோம். நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம் தான். கட்சி கொடி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? நல்லா அது பாரம்பரியத்து குணத்தில் மாதிரி இருக்குது. பெரிய இது வந்து புதுசாக புதுமையான சிந்தனையாக இருக்குது. இது இதுவே பெரிய வெற்றி மாதிரி தான் தெரியுது. கொடியே வெற்றியை கொடுக்குற மாதிரி தான் தெரியுது எங்களுக்கு. நல்லாயிருக்கு வரணும் அவங்களாம் வரணும். எங்களோட ஓட்டு, என் ஓட்டு, எங்கள் குடும்பத்து ஓட்டு எல்லாமே அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் இருக்கும். வெற்றி கழகத்து ஆமாம் இதில் மாற்றுக்கிறதுன்னு தெரியல. நாங்களாம் வரவேற்கிறோம். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நாங்கள் அவங்கள வரவேற்கிறோம். அது தளபதி வந்தானா யார் வந்தானா வந்து நல்லா செஞ்சால் போதுமே. எப்படி பார்த்தா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல. அந்த மகேந்திரன் சொல்லியிருந்த மாதிரி கேப்டன் போனதுக்கப்புறம் இப்போ சொல்லிட்டு இருக்காமல் எல்லாரும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமேன்னு. இங்கே இல்லைனா அங்கே, அங்கே இல்லைனா இங்கேன்னு போகிறதுக்கு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தான் பார்ப்போமே. மாற்றம் வந்தால் நல்லா தானே இருக்கும். தமிழக வெற்றி கழகம்னா விஜய் அரசியலுக்கு வராங்க. ஆமாம். அவங்களோட உங்களோட கருத்து மட்டும் அப்படி கொஞ்சம் இல்லை. தளபதி வரணும், தளபதி வந்தால் கண்டிப்பாக செய்வார், மக்களுக்கு செய்வார். 2026 இப்போ கோடி இது பண்ணிட்டாங்க, காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக தளபதி வருவார், மக்களுக்கு செய்வார். எல்லாரும் அவருக்கு ஓட்டு போட்டால் நல்லது. நானும் அவருக்கு தான் போடுவேன். நீங்களும் அவங்களுக்கு தான்? எனக்கு தளபதினா ரொம்ப பிடிக்கும், தீவிர ரசிக்கவும். கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகமும் கொடி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், இருக்காங்க. சூப்பராக இருக்குது, பார்த்தோம். நல்லா சின்ன நல்லா இருக்குது எல்லாமே. தேசிய பறவை தான் இது, ஏனா தான் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்தேன், அதெல்லாம் பரவாயில்ல. வருவாங்க. இப்போ 2026 தளபதி தான் வரணும். ஆமாம். தமிழக வெற்றி கழகம்னு தளபதி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம். உங்களோட கருத்து, உங்களோட கோரிக்கைக்கா? நாங்கள் வந்து அதை எதிர்பார்த்துட்ருக்கோம். 2026 அவரோட எலெக்ஷன் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். அவர் போட்டிகிட்டுறத என் பையன் வந்து விஜய் ரசிகர், அதனால் நாங்கள் எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். விஜய்க்கு தான் ஓட்டு போடுவீங்க. அவரோட கொள்கைகள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம நாட்டுக்கு ஏதோ புதுசாக இதை செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம். எதை செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம். சரிக்கா. வரது உங்களுக்கு எப்படி இருக்குது? வரது எங்களுக்கு ஏதோ நாட்டுக்கு ஏதோ நல்லது செய்வாங்க, புது மாற்றம் கொண்டு வருவாங்கன்ட்டு எதிர்பார்த்துட்டோம். கொண்டு வராங்க. சரி, இப்போ அவங்க படம் நடித்து நிப்பாட்டிட்டான்னு சொல்கிறாங்க, லாஸ்ட் படம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் படம் நடித்தா நீங்கள் எப்படி, இதோட முடிஞ்சிருமா எப்படின்னு கேட்குறேன். படம் தெரியல, நடித்தாங்கன்னா நடிக்கணும்னு தான் ஆசைப்பட்றோம். ஆனால் அரசியலுக்கு வர்றதுனால தமிழ்நாட்டுக்கு ஏதோ நல்லது நடக்கும்ல, அதனால் அதையும் எதிர்பார்க்குறோம். தளபதி வெற்றி கழகங்கிறது இப்போ இருக்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் ரெண்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது மக்களுக்கு வந்து அடுத்தது வேற யாரா எதிர்பார்த்து மக்களுக்கு ஒரு நல்லது செய்வாங்கிறதுக்காக ஒரு எதிர்பார்ப்பு நோக்கி இருக்கும்போது இப்போ தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இதில் வந்து அவர் எதிர்பார்ப்பு, மக்கள் எதிர்பார்க்குற மாரி அவர் செஞ்சார்னா அடுத்த வாய்ப்புகள் வந்து அடுத்த எலெக்ஷனில் அவருக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் வந்து அதை வந்து கண்டினியூவாக வந்து மக்களுக்கு வந்து திருப்திகரமான செயல்களை வந்து அடுத்தடுத்த செய்யும் போது தான் அவருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து எலெக்ஷனில் ஜெயிக்கிறதா இருந்தாலும் மற்றபடி எல்லாமே செல்வாக்குமே அவருக்கு கிடைக்கும். வேறு
தளபதி வரதை ஏற்றுக்கிறேன்னு சொல்ல, இப்போ மாற்று அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது. அந்த இடத்துல தளபதி இப்போ வராருன்னா அதை ஏற்றுக்கலாம் நம்ம. கண்டிப்பாக உங்கள் ஓட்டு யாருக்கு ப்ரோ? எங்கள் ஓட்டு மாற்று அரசியல் வர்றதுனால கண்டிப்பாக யார் வந்தாலும் மாற்று அரசியலுங்கும் போது இப்போ சீமானுக்கு போட்டோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ தளபதி வர்றதுனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். சரிங்க. ஓகே சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகமும் ஒரு கட்சியும் ஆரம்பிச்சிருக்காப்புல, கொடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நல்ல விஷயமா மட்டும் சொல்லுங்கள். எனக்கு ஒரு நல்ல விஷயமா தெரியுது. இன்றைய கால இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறாங்கன்னு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு எல்லோரும் பார்ப்பாங்க போவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது ஒரு ஒரு நல்ல கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. எல்லோரும் எதிர்பார்க்குற விஷயந்தான். ஓட்டு போட்டால் வந்தால் நல்லபடியாக செய்வாரா என்னங்கிறது ஆர்வம் இருக்குது. ஆ, இது வேறு என்ன கேட்குறீங்க? இல்லை இப்போ உங்கள் ஃபேமிலி ஓட்டு கண்டிப்பாக, கண்டிப்பாக, டெஃபினட்லி. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்தால் நீங்கள் தளபதிக்கு. ஆமாம், போட்டு பார்ப்போம். என்ன இப்போ இதே தான் போட்டுருக்கேன் நானும், ஏடிஎம்கே டிஎம்கேன்னு போட்டுட்ருக்கேன். இந்த வாட்டி அவருக்கு போட்டு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போமே அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கேன். எனக்கு இந்த ஊர் நல்ல, இந்த ஊர் வந்து நல்லா வயசானவர்களுக்கு ஏதாவது செய்யலாம். இளைஞர்கள்லாம் இன்றைக்கி காலகட்டத்தில் பாருங்கள், ஒரு பென்ஷன் வாங்குறதுக்கு 1.5 வருஷமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இன்னமும் இந்த முதியோர் பென்ஷன் 60 வயசு கொடுக்குறாங்க, இன்னும் கொடுக்கவும் இல்லை. என்னன்னு கேட்டால் ஃபண்டு இல்லை, ஃபண்டு இல்லைங்கிறாங்க. இவர் வந்து வயசானவர்களும் எல்லாம் ஒரு புது மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாராங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக செய்வார் அவர். இதே அவர் இவர் நாளும் அவரும் இருந்திருக்கிறார். இந்த வயசில் வந்து எல்லா கட்சிக்காரங்களையும் பார்த்துருக்கிறாரு. அவர் நல்லா நிதானித்து ஒரு முடிவு எடுப்பார். வந்தால் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவருக்கு ஏற்பாடு பண்ணுவார் நல்லான்னு சரி. நம்பிக்கை தான் அதெல்லாம் வாழ்க்கையில் வந்து. எவ்வளவோ அரசியல் சினிமாங்கெல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. இவர்கிட்ட ஒரு வித்தியாசம் தெரியுது. கொடிகள்லாம் நல்லாயிருக்கு, பார்க்கலாம். எதிர்பார்க்கலாம், நன்மை இருக்குது. ஓட்டு எனக்கு கண்டிப்பாக உண்டு அவருக்கு. தமிழக வெற்றி கழகம்னு இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் காங்கிரஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கேங்கிற பெரிய ஆளுமைகள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ உள்ள சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஆளுமைகள் இப்போ இல்லை, பெரிய ஆளுமைகள் இல்லை அப்படிங்கும் போது ஒரு வலுவான அரசியலுங்கிறது முன்னெடுத்து போக வேண்டியிருக்கு. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு அவர் ஆரம்பிக்கிறது நல்ல விஷயந்தான். பட் அவரோட கொள்கைகள், அவரோட எந்த மாதிரி அவர் கட்சியை வழிநடத்து கொண்டு போகிறாரு, அவரோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து மாநாட்டில் அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரோட கட்சியை பற்றி முழுசாக தெரிய வரும். இல்லை, யார் வேணால் வரலாம். இப்போ உள்ள ஜனநாயகத்தில் வந்து யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ அவர் ஆரம்பிக்கிறதுன்றது ஒரு சரியான டைம் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அது ஓட்டிங் ஸ்ப்ரிட் அப்படிங்கிறது இப்போ அதிகமாக தான் இருக்குது. ஸோ அவரோட பங்குக்கு அவர் எவ்வளோ வந்து அவரோட ஓட்டிங் பர்சன்டேஜ் இருக்க போகுது, ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நிறைய உதிரி கட்சிகள் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ அவர் வந்து அவரோட கட்சியை எப்படி வழிநடத்து கொண்டு போகிறாரு, என்ன மாதிரி கொள்கைகள் இருக்குங்கிறத சொல்கிறத பொறுத்தும் அவருக்கு அவருக்கான ஓட்டிங் பர்சன்டேஜ் வரும். ஸோ அதை பொறுத்தான் அவரோட எதிர்காலமும் இருக்கும். ஆமாம், ஏன்னா ஆல்ரெடி இப்போ திராவிட கட்சிகள் அப்படிங்கும்போது இப்போ உள்ள யங்ஸ்டர் வந்து அதே பழைய பாதையில் போகிறதுக்கான தேவைகள் கம்மின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது இப்போ உள்ள யங்ஸ்டருக்கு தேவையான ஒரு அரசியல் மாற்றம் கண்டிப்பாக தேவை அப்படிங்கும்போது அந்த மாதிரி மாற்றத்துக்கான ஒரு விதையாக அவர் இருப்பார்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றிகளம்னு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல தளபதி, கொடி ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட கருத்து மட்டும் அப்படியே சொல்லுங்கள். அவர் அரசியலுக்கு வராப்புல எதிர்பார்க்குறீங்க? வந்தால் நல்லதுதான், வந்தால் நல்லதுதான், வந்தால் நல்லதுதான். கண்டிப்பாக ஓட்டு போடுவீங்களா? போடுவோம், போடுவோம். ஆ சரிண்ணா, இப்போ உங்கள் ஃபேமிலியோடு சேர்த்து எப்படி? நான் மட்டும்தான் போடுவோம், ஃபேமிலி எல்லாம் கேட்கணும். ஃபேமிலி அவர் அரசியலுக்கு வர்றது உங்களுக்கு எப்படின்னு இருக்கு? பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்கு. தளபதி அரசியலுக்கு பழைய ஆளுங்க போய் புதுவாக வந்து அடுத்த என்னென்ன பார்க்கணும், இல்லை ரெண்டு பேரும் வந்து இவன் அவன் வேறு அவன் இவன் வேறு, ரெண்டு பேரும் ஒழிஞ்சு போட்டு புதுவாக வரட்டும், அவன் நல்லது செய்யட்டேன். அதான் என்னோட ஆசை. முதல் வந்து மருத்துவ செலவு கம்மி பண்ணணும், பள்ளி ஸ்கூலில் ஃபீஸ் கண்ணாமல் வாங்க, அது ரெண்டு நிறுத்தினா பார்த்து பிரச்சனை சால்வ் ஆகிடும். என்னோட கேட்டேன். உங்களோட ஓட்டு யாருக்குண்ணா? நான் விஜய், இந்த இது விஜய் போவோம். விஜய், ஆமாம், நான் விஜய் ரசிகர். அவர் தான் போகிறோம். ஆமாம், அவர் தான் போகிறோம். அப்புறம் ரொம்ப பெருமையாக விரும்பி பார்ப்பேன், ரொம்ப பிரியப்பட்டு பார்ப்பேன். அவனால தான் எனக்கு ரொம்ப நாளாக வரணும்னு ஆசை. அடுத்த தடவை அடுத்த முதலமைச்சர் இவர் தான் வரணும் என்ன கேட்டேன். என்ன பழைய ஆளும் வந்து போட்டாங்க, அதனால் புதுவால் வந்து செய்யட்டு மேட்சமாக பழைய ஆளுங்க பேச்சு என்ன செய்கிறது, புதுவாக வந்து செய்யட்டு என்ன என்ன பார்க்கலாமே, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. அது என்னோடய ஆசை. உங்களோட ஆசை? ஆமாம். சரி,
இப்போ அவர் விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தாக்கா ஒரு புது மாற்றங்கள் ஒன்று உருவாகும். அது புது மாற்றங்கள் வந்தால் தான் மக்களுக்கும் எல்லாம் நல்லதாக இருக்கும். அதனால் அவர் வரணும், வரணும். உங்கள் ஓட்டு யாருக்குண்ணா? எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான், விஜய்க்கு தான். வேறு ஒன்று இல்லை, கண்டிப்பாக வருது உங்களுக்கு எல்லோரும். கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக தளபதி ஓட்டு, கண்டிப்பாக கண்டிப்பாக தளபதி ஓட்டு. ஏன்னா அதாவது இப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து யாராருக்கோ நம்ம ஓட்டு போட்டோம், யாருக்கு போடணும்னு தெரியாமல் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது இவருக்கு போட்டோம்னாக்கா ஒரு புது விழிப்புணர்வு ஒன்று வரும், அதாவது மக்களுக்கு கொஞ்சம் ஒரு புது மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் தோன்றிருக்கு. அதனால் வந்து கண்டிப்பாக அவருக்கு தான், கண்டிப்பாக.